வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை காணவிருக்கிறோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் எந்த ஒரு செயலையும் வேகமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள், போராட்ட குணம் மிக்கவர்கள், எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையும் அபிலாஷையும் கொண்டவர்கள், உற்றார் உறவினர்கள், குழந்தைகள் மற்றும் கணவன் மனைவி இன்று எப்பொழுதுமே எல்லோரிடமும் இணக்கமாக இருப்பீர்கள். இந்த குரு பேச்சியாகப்பட்டது எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, மூல நட்சத்திரம் 4 பாதம், பூராட நட்சத்திரம் 4 பாதம், உத்திராட நட்சத்திரம் 1 பாதம் உள்ளடக்கியதே தனுசு ராசி. தனுசு ராசிக்குரிய அதிபதி யார் என்றால் குரு பகவான். தனுசு ராசி வேறு யாருமல்ல, குருவை பிரதிபலிப்பது, மேலும் ராமபிரானை பிரதிபலிப்பது. ராமபிரானை பிரதிபலிப்பதனால்தான் உங்களுடைய ராசியின் உருவாகப்பட்டது கோதண்டம், வில் அம்பு. ஆகையால் தான் நாம் வழக்கத்தில் கோதண்ட ராமன் என்கின்ற பெயர் வைப்போம். அப்படிப்பட்ட அற்புதமான போராட்ட குணம் மிக்க ராசியிலே பிறந்திருக்கிற உங்களுக்கு தற்பொழுது 7.5 நடந்து கொண்டிருக்கிறது ஜென்மசனி. இந்த குரு பெயர்ச்சியாகப்பட்டது அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி அன்று. இதுவரை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் மிக மிக அற்புதமான ராஜயோக பலன்களை வழங்கி வந்தவர், 7.5 சனியால் ஏற்பட்ட கெடுபலன்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து வந்தவர் தற்பொழுது 11ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்துக்கு வருகிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் தற்பொழுது 12ஆம் இடம் என்கின்ற விரயத்திற்கு வருவது நல்லதல்ல. பொதுவாக 6, 8, 12 போன்ற இடங்களை ஜோதிட ரீதியாக துர்ஸ்தானங்கள் என்போம். இவற்றில் குறிப்பாக குரு பகவான் 12ஆம் இடம் என்கின்ற விரயத்துக்கு வரும்போது பல செலவுகளை கொடுப்பார். ஆனால் அவையே உங்களுக்கு சுப செலவுகளாகவே அமைத்து கொடுப்பார், ராசியாதிபதி அல்லவா. எனவே 12ஆம் இடத்துக்கு வருகின்ற குரு பல வகையிலே உங்களுக்கு செலவுகளை கொடுப்பார். உடல்நலத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கு நீங்கள் எவற்றையும் நீங்கள் இயேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிறிது உடல்நலை பாதிப்புகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்குரிய சிகிச்சைகள் இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு கோச்சார ரீதியாக ராசியிலே சனி, 12ஆம் இடத்திலே குரு, 2ஆம் இடத்திலே கேது மற்றும் 8ஆம் இடத்திலே ராகு. ஆண்டுகோள்கள் இவ்வாறு கோச்சார ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இல்லை என்றாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே தசாபுத்தி அந்தரங்கள் சிறப்பாக இருந்துவிட்டால் மிக மிக நல்ல பலன்களைத்தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மிக யோக பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். ஏனென்றால் மூலம், பூராடம் மற்றும் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு மத்திம வயதிலே செவ்வாய் தசை வரும், செவ்வாய் தசை அல்லது ராகு தசை. மேலும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மத்திம வயதிலே குரு தசை வரும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது செவ்வாய், ராகு மற்றும் குருவாகப்பட்டவர் உங்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் யோகக்காரகன், மேலும் குரு ராசியாதிபதி. அதற்கு அடுத்தபடியாக யோகக்காரகன் யார் என்றால் சூரிய பகவான். தனுசு ராசியை பொறுத்தவரை சூரியன் மற்றும் செவ்வாய் என்கின்ற ராஜகிரகங்கள் யோகக்காரகராக வருகிறார்கள். மேலும் குருவாகப்பட்டவரும் ராஜகிரகம், அவர் ராசியாதிபதியாக வருகிறார். இப்படிப்பட்ட நிலையிலே கோச்சார ரீதியாக தற்போது கிரக நிலைகள் சாதகமாக இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். இத்தகைய திசைகள் நான் கூறியவாறு செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசையாகப்பட்டது உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையிலே சிறப்பான யோக நிலையில் அமர்ந்துவிட்டால் தற்பொழுது கோச்சார ரீதியாக ஆண்டுகோள்கள் கருகக்கூடிய கெடுபலன்கள் நிச்சயம் ஏற்படாத ஒரு நிலை ஏற்படும். மேலும் அவையே யோக நிலையை பங்கமாக்கி, அவயோக நிலையை உங்களுக்கு பங்கமாக்கி யோக நிலையாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை இத்தகைய திசைகள் ஏற்படுத்தும். எனவே தற்பொழுது நீங்கள் முக்கியமாக உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையிலே எத்தகைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இனி நாம் குருவுடைய பார்வை எவ்வாறு அமைகிறது என்பதை பார்க்கலாம். குருவுக்கு பார்வை என்கின்ற பொழுது 5, 7, 9 போன்ற பார்வைகள் அவருடையது. இங்கு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது வீடு, வாகன யோகம் மற்றும் தாயை குறிக்கக்கூடிய இடம், சுகஸ்தானம். அப்படிப்பட்ட 4ஆம் இடம் என்பது அவருடைய சொந்த வீடான மீனம். எனவே அந்த இடம் தன்னுடைய கிரகத்தை, எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய ராசியை பார்க்கின்ற பொழுது அந்த ராசியை பலப்படுத்துமே ஒழிய பலவீனப்படுத்தாது. அப்படிப்பட்ட நிலையிலே குருவாகப்பட்டவர் 4ஆம் இடத்தை பார்வை செய்வது ஒரு வகையிலே உங்களுக்கு நல்லது.
தன்னுடைய சொந்த வீடான மீனத்தை பார்க்கின்றவர் அந்த இடத்தை பலப்படுத்துவார். எனவே தாயார் வகையிலே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அனுசரணையாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்குவார்கள். மேலும் நிலம், வீடு, வாகனத்தில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் குரு எப்பொழுதும் உங்களுக்கு நல்லோசனை வழங்கி அவற்றினால் எதவிதமான பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வார். இங்கு குருவுக்கு அடுத்த பார்வையாக, ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார். பொதுவாக ஆறாம் இடம் என்பது சத்துருஸ்தானம், நோய்ஸ்தானம். அப்படிப்பட்ட நிலையிலே இப்பொழுது குரு பார்க்கின்ற இடமாகப்பட்ட ஆறாம் இடத்தின் மூலம் சத்துருக்கள் இல்லாத நிலை இருக்கும். ஆனால் எத்தகைய சத்துருக்கள் மறைமுகமாக இருந்தாலும் இவர்தான் உங்களுக்கு எதிரி என்பதை குருவால் எடுத்து கொடுக்க முடியும். ஆகையால் சத்துருக்கள் சற்று ஒதுங்கியே இருப்பார்கள். ஆனால் உடல் நலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பார்வை செய்கின்ற இடமாகப்பட்டது ரிஷபம், தன்னுடைய பகை வீடு. அத்தகைய நிலையிலே ஆறாம் இடத்துக்குரிய நோய்ஸ்தானத்தின் அதிபதியை உங்கள் பலவீனமாக ஆக்க மாட்டார், பலப்படுத்துவார். அப்படிப்பட்ட நிலையிலே ஆறாம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் சற்று உடல்நலத்தில் பாதிப்புகளை கொடுப்பார். வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலைபேசியிலே பேசிக்கொண்டு வாகனங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். மேலும் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார். எட்டாம் இடம் என்பது கடகம். அந்த இடமாகப்பட்டது குரு உச்சம் பெறுகின்ற இடம். எனவே குருவால் பார்வை செய்யப்படுகின்ற எட்டாம் இடத்தின் மூலம் ஆயுளில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. உடல்நலத்து சிறு பாதிப்புகள் வந்தாலும் உடனடியாக அது சரியாகிவிடும். எனவே இத்தகைய பார்வைகளால் குருவாகப்பட்டவர் நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்வை செய்கின்ற நிலையில் அவர் நட்சத்திரங்களில் பயணம் செய்கின்ற பார்க்கின்ற பொழுது விசாக நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். பிறகு அனுச நட்சத்திரம் நான்கு பாதத்தில் பயணம் செய்வார். கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதத்தில் பயணம் செய்வார். இவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு வகையிலே பகை கிரகங்கள் என்றாலும் 12 இடத்தில் இருந்து குருவாகப்பட்டவர் இத்தகைய கிரகங்களுடைய நட்சத்திரங்களில் பயணம் செய்கின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற யோகத்தை அமைத்து கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்துக்குரிய சனி. மூன்றாம் இடத்துக்குரிய சனியுடைய சாரத்தில் 12 குரு பயணம் செய்கின்ற பொழுது, அதாவது அனுச நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற ஒரு யோக நிலையாய் உங்களுக்கு மாறும். தசாபுத்தி அந்தரங்கள் சாதகமாக இருந்தால் அவை மிக அற்புதமான யோக பலன்களை கொடுக்கும். மேலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்துக்குரிய புதனுடைய சாரமான கேட்டை நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்கின்ற பொழுது அவர் சில நல்ல பலன்களையே உங்களுக்கு கொடுப்பார். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல விதமான ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். ஆனாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பார். கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை குறையக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஏனென்றால் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம், கணவன் மற்றும் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்படிப்பட்ட புதனுடைய சாரத்தில் 12 விரயத்தில் இருக்கின்ற பொழுது கணவன் மனைவியோடு உறவாகப்பட்டது சீராக இல்லாத ஒரு நிலை இருக்கும். இவையெல்லாம் குரு பயணம் செய்கின்ற நட்சத்திரங்களின் அடிப்படையிலே நாம் பலாபலங்களை பார்த்தோம். இந்த குரு பேச்சிலே குருவாகப்பட்ட சஞ்சார நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அக்டோபர் மாதம் 11 தேதி 2018 அன்று விருச்சிக ராசிக்கு வருகின்ற குரு பகவான் மார்ச் மாதம் 29 தேதி 2019 வரை விருச்சிகத்திலே இருப்பார். அதன் பிறகு அதிசாரமாக விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு மார்ச் மாதம் 29 தேதி 2018 அன்று வருவார். அது அவருடைய சொந்த வீடான தனுசு உங்களுடைய ராசி. ஜென்மத்தில் குரு வந்தால் தனநாசம் என்பார்கள். ஆனால் உங்களை பொறுத்தவரை அப்படி நடக்காது. ஏனென்றால் அவர் ஆட்சியாக ராசியாதிபதி என்ற முறையிலே நல்ல யோக பலன்களைத்தான் உங்களுக்கு கொடுப்பார். மேலும் மார்ச் மாதம் 29 தேதி 2019 தனுசுக்கு வருகின்ற குரு பகவான் ஏப்ரல் மாதம் 11 தேதி 2019 அன்று வக்ரமாவார். வக்ரமாகின்ற குரு பகவான் சில மாறுபட்ட தன்மைகளையும் மாறுபட்ட வீரியத்தையும் கொடுப்பார். சில சமயங்கள் நல்ல பலன்கள் நடக்கும், சில சமயங்கள் கெட்ட பலன்கள் நடக்கும். இவையெல்லாம் தடுக்க வேண்டுமெனில் நீங்கள் குரு வழிபாடு, சித்தர் வழிபாடு செய்ய வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். வேலைக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும், அந்தணர்களுக்கு உதவி செய்வதும், பசுமாடுக்கு அன்னம் கொடுப்பது அல்லது கீரை கொடுப்பது இவையெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக கூறப்படுகிறது. மேலும் ஏப்ரல் மாதம் 11 தேதி வக்ரமாகின்றவர் ஏப்ரல் மாதம் 24 தேதி பின்னோக்கி திரும்பவும் விருச்சிக ராசிக்கே வந்துவிடுவார். 12 இடத்தில் விருச்சகத்தில் வக்ரமாக இருக்கின்ற பொழுது அதே அமயத்தில் கெட்டவன் கெட்டிலில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற யோக பங்கல் தான், யோக பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 24 தேதி வக்ரமாகின்ற குரு பகவான் ஆகஸ்ட் மாதம் 12 தேதி 2019 வரை வக்ரமாகவே இருப்பார். அதன் பிறகு அவர் வக்ர நிவர்த்தி ஆவார். வக்ர நிவர்த்தி ஆகின்ற குரு பகவான் நவம்பர் மாதம் 5 தேதி 2019 வரை விருச்சகத்திலே 12 இருப்பார். இவைத்தான் குருவோடைய சஞ்சார காலங்கள், சஞ்சார நிலைகள்.
இப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது ஆண்டுக்கோள்கள் சரியாக இல்லை என்கின்ற நிலையிலே மாதக்கோள்கள் சிறப்பாக வருகின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் செவ்வாய் மற்றும் சூரியன் உங்களுக்கு பலமாக வருகிறார்களோ அந்த வகையிலே உங்களுக்கு நல்ல விதமான யோக பலங்கள் தான் ஏற்படும். செவ்வாயாகப்பட்டவர் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்துக்கு வந்து விடுவார். ஆகையால் அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது 2018 நவம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு செவ்வாய் குருவுக்கு கேந்திரத்தில் இருப்பதினால் அது குருமங்கள யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். ஆகையால் அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல விதமான ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் குருவாலையும் கொடுக்கப்படும். செவ்வாய் மற்றும் குரு கேந்திரத்தில் ஒருவருக்கு ஒருவர் இருப்பது ஒரு மிக சிறப்பான ராஜயோகம். அப்படிப்பட்ட யோகத்தை தனுசு ராசி அன்பர்களான நீங்கள் பெறுவீர்கள். இங்கு பார்க்கின்ற பொழுது இறை வழிபாடு செய்ய வேண்டிய நிலையாகவே உங்களுக்கு இருக்கிறது. ஒருமுறை ஆலங்குடி சென்று வருவதோ அல்லது திருச்செந்தூர் சென்று செந்தூர் முருகனை வணங்கிவிட்டு வருவதோ சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கும். திருச்செந்தூர் என்பது திருச்செந்தூர் திருக்கோயிலாகப்பட்டது, குருஸ்தலமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயம் அங்காரகனுக்குரிய ஸ்தலமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் முருகனாகப்பட்டவர் அங்காரகனுடைய அதிக்கடவுள், உங்களுடைய யோகக்காரகன் செவ்வாய். எனவே திருச்செந்தூர் சென்று வருவது திருப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கும். இங்கு இவைத்தான் உங்களுடைய கோச்சார ரீதியாக குருவுக்குரிய பலன்களை நாம் பார்த்தோம். இனி நாம் துறை ரீதியாக எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம். சற்று விரிவாகவே நாம் அதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையில் தான் உங்களுடைய ஜனன ஜாதகம் வரும். ஜனன ஜாதகம் என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபட்ட வகையிலே இருக்கும். லக்னத்தின் அடிப்படையிலே யோக கிரகங்கள் எவ்வாறு இருக்கிறது, அவயோக கிரகங்கள் எவ்வாறு இருக்கிறது, அவயோக கிரகங்களுடைய திசை நடக்கிறதா, புத்தி நடக்கிறதா, அல்லது யோக கிரகத்துடைய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறதா, இவை அறிவதன் மூலம்தான் எதிர்கால பலன்களை நாம் திட்டமிட்டு செயல்படுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். கோச்சாரம் என்பது 30-40% தான். ஆனால் ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் ராசி மற்றும் அம்சத்தை பார்த்துத்தான் முழுமையான பலாபலங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இது ஒரு தகுந்த ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து சென்று பார்த்துவிட்டு வருவதே நல்லது. என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதக பலாபலங்கள் எவ்வாறு இருக்குது என்பதையும் அதற்குரிய பலப்படுத்தக்கூடிய முறையையும் கூறுவேன். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் முக்கியமாக உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். கோச்சாரம் என்பது அன்றாட வாழ்க்கையில் போகக்கூடிய கிரக நிலைகளாகும். ஆனால் ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் பலன்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். இனி நாம் துறை ரீதியாக தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்குது என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் வியாபாரி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். அன்புள்ள தனுசு ராசி வியாபாரி அன்பர்களே, கிரக நிலைகள் என்று பார்க்கின்ற பொழுது கோச்சார ரீதியாக கிரக நிலைகள் இவையும் சரியாக இல்லை ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை. ஆனாலும் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் அசாரசூரர்கள். எனவே இறை வழிபாடு எப்பொழுதும் இயற்கையாக இருக்கும். இறைவனை நாடி சென்று உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்வீர்கள். தற்பொழுது அதை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும். வியாபாரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும், அல்லது வியாபாரத்தில் நீங்கள் எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நஷ்டத்தை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். 7.5 சனி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நீங்கள் தற்பொழுது ஆஞ்சநேயரை சனிக்கிழமை தோறும் வணங்குவதும் மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலே சற்று ஏற்றம் மற்றும் இறக்கமாகவே இருக்கும். மேலும் பங்குதாரர்கள் உங்களிடம் சற்று அனுசரணையாக இருக்க மாட்டார்கள், மனதிலே குழப்பத்தை கொடுப்பார்கள். தனக்கு நல்லது செய்கிறானா கெட்டது செய்கிறானா என்பதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையாகவே இந்த குரு பேச்சுக்கு பிறகு அமையும். விரயமாகப்பட்டது நிறையவே இருக்கும். அதை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கொள்வதன் மூலம், முதலீடாக மாற்றிக்கொள்வதன் மூலம் எதிர்காலத்தில் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்படி பார்க்கின்ற பொழுது வியாபாரி அன்பர்களை பொறுத்தவரை எல்லா விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்கின்ற பட்சத்தில் இறை வழிபாட்டை முறையாக செய்வதும் காகத்துக்கு தினந்தோறும் அன்னம் வைப்பதும் வியாபாரத்தில் இருக்கின்ற மந்த நிலை விலகி நல்ல ஒரு ஏற்றமான ஒரு சூழ்நிலை மாறும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துவிட்டு வாருங்கள். இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் ஐடி துறையை சேர்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். சற்று கடின உழைப்பை கொடுக்க வேண்டிய நேரமாகவே தற்பொழுது தெரிகிறது. மேலதிகாரியிடம் சற்று பணிவாகவும் கனிவாகவும் இருங்கள். எந்த ஒரு செயலையும் சற்று திட்டமிட்டு செயல்படுங்கள். யாரும் நம்பி நீங்கள் உங்களுடைய வேலை பொறுப்பை ஒப்படைத்து விடாதீர்கள். அவற்றால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் ஏற்படும். மற்றபடி தசாபுத்தி அந்தரங்கள் சிறப்பாக இருக்கின்ற சூழ்நிலை இருந்தால் இவையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். பொதுவாகவே தனுசு ராசி என்பவர்கள் எவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய போராட்ட குணம் மிக்கவர்கள் என்பதனால் நீங்கள் எந்த ஒரு செயலையும் எதிர்கொண்டு வெற்றி கொள்வீர்கள். இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது விரயத்துக்கு வருகின்ற குரு உங்களுக்கு சில இன்னல்களை கொடுப்பார்.
இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பை கொடுப்பதன் மூலம் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் உங்களுடைய துறையிலே நீங்கள் பெறுவீர்கள். எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவால் ஏற்பட்ட கெடுபலங்கள் இனி இருக்காது. பொதுவாக மறைவு ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கின்ற பொழுது அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இங்கு குருவால் ராகு பார்க்கப்படுகின்ற சூழ்நிலையில், அதுவும் குருவுடைய உச்ச வீடான கடகத்தில் கடக ராகுவாக இருக்கின்ற நிலையில், ராகுவாலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். எப்படி இருப்பினும் பனிரெண்டாம் இடத்துக்கு வருகின்ற குருவால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு செலவினங்கள் அதிகரிக்கும். எத்தகைய வருமானங்கள் வந்தாலும் செலவுகள் எப்படி செலவு செய்கிறது என்பதை தெரியாத வகையிலே செலவுகள் ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கும். மருத்துவ செலவு செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். எனவே உடல்நலத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். மேலும் தாயாருக்கு உதவி செய்வதற்காக, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக பணம் செலவினங்கள் செய்யலாம். புத்திர வகையிலே என்று பார்க்கின்ற பொழுது அவற்றிலும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அவர்களால் உங்களுக்கு மனசஞ்சலங்களும் கொஞ்சம் ஏற்படும். எனவே ஐடி துறையை பொறுத்தவரை தற்பொழுது பனிரெண்டில் வருகின்ற குரு பகவான் வக்ர காலத்திலே உங்களுக்கு மிகுதியான யோக பலன்களை கொடுப்பார். கிட்டத்தட்ட 4 மாதம் அவர் வக்ரமாக இருப்பார். ஆக அந்த காலங்களில் எல்லாம் உங்களுக்கு நன்மைகளே ஏற்படக்கூடிய விபரீத ராஜயோகமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். இருப்பினும் குரு வழிபாடு தொடர்ந்து செய்ய வேண்டும். காக புஜண்டர் என்கின்ற சித்தரை தொடர்ந்து வணங்குவதன் மூலம், காக வடிவிலே இந்த உலகத்தை வள வந்த சித்தரை நீங்கள் தொடர்ந்து வணங்க வணங்க சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலங்களும் குறையும், குருவால் ஏற்படக்கூடிய கெடுபலங்களும் குறையும். குரு வழிபாடு செய்வது இந்த குரு பயிற்சியை உங்களுக்கு மிகவும் அவசியம். ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து விட்டு வந்துடுவீர்கள். இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது, முதலில் நாம் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம். இதுவரை 11ஆம் இடத்தில் ஒரு குரு பகவான் இருந்து சில நல்ல பலன்களை கொடுத்து வந்தவர். 7.5 சனி ஒரு புறம் இறந்தாலும் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து நல்ல பலன்களை கொடுத்தார். இந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு அவர் விரயத்துக்கு வருகிறார். அஞ்ச வேண்டியதல்ல, இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்தால் எல்லா விதமான நற்பலங்களும் உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு மனசஞ்சலங்கள் ஏற்படலாம். எனவே வார்த்தையிலே கவனம் வேண்டும். உற்றார் உறவினர்கள் மாமியார் மாமனாரிடம் சற்று கனிவாக இருக்க வேண்டிய காலகட்டமாகப்பட்டதே இந்த குரு பயிற்சி காலமாகும். புத்திர வகையிலே சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. புத்திரர்களால் உங்களுக்கு பணவரவு பண விரைவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே நீங்கள் இறை வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் வேலை பார்ப்பவர் என்றால் அவற்றில் எல்லாம் உங்களுக்கு நற்பலன்கள் தான் ஏற்படும். ஏனென்றால் 10ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்க்கிறார். பொதுவாக 10ஆம் இடத்தில் சனி இருந்தாலோ அல்லது சனி பார்த்தாலோ அந்த இடம் சிறிது பலப்படும். இங்கு அவர் பார்க்கின்ற இடமாகப்பட்டது கன்னி, தன்னுடைய நண்பனான புதனுடைய வீடு. எனவே பெண்களாகப்பட்ட உங்களுக்கு வேலை விஷயத்திலோ உத்தியோகம் வியாபாரத்திலோ எந்த விதமான பிரச்சனைகள் இருக்காது என்றாலும், விரயங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே திட்டமிட்டு செயல்பட்டு பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்யாமல் இருந்தால் எல்லா விதத்திலையும் நன்மையாகவே இந்த குரு பயிற்சி அமையும். குழந்தை பேறு என்று பார்க்கின்ற பொழுது 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கின்றால் அவற்றில் சிறிது நன்மையை ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கிறது. முருகனை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். செந்தூர் முருகனை வணங்குவதன் மூலம் புத்திர பேறு ஏற்படக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு அமையும். இனி நாம் திருமணம் ஆகாத பெண்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கோச்சார ரீதியாக கிரக நிலைகள் சரியாக இல்லை. ஆனால் உங்களுடைய ஜாதக ரீதியாக நன்றாக தசாபூர்த்தி அந்தரங்கள் நடந்தால் திருமணத்துக்கான முயற்சியிலே நீங்கள் தடையின்றி செயல்படலாம். அதனால் உங்களுடைய ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது முக்கியமாக நான் இங்கே கூறுவது, வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து நீங்கள் திருமணத்துக்கான ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. கோச்சார ரீதியாக ஆண்டுக்கோள்கள் சரியில்லாத நிலையே, ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகமும் மணமகனுடைய ஜாதகமும் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டுத்தான் நீங்கள் திருமணத்துக்கான ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நீங்கள் வேலை பார்ப்பவர் உத்தியோகம் பார்ப்பென்றால் சற்று கடின உழைப்பை கொடுக்க வேண்டிய காலம். இறை வழிபாட்டின் மூலம் அவற்றை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். எந்த விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுத்து விடாதீர்கள். வாக்கு கொடுத்துவிட்டு அதை காப்பாற்ற முடியவில்லையே என்று வேதனைப்படுவீர்கள். பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். உங்களை பொறுத்தவரை யாருக்கும் தற்பொழுது வாக்கு கொடுக்காமல் இருந்து எச்சரிக்கையாக இருக்கின்ற பட்சத்தில், இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்கின்ற பட்சத்தில் நல்ல விதமான மாற்றங்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். இனி நாம் மாணவ கண்மணிகளுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது, மாணவ கண்மணிகளே தொடர்ந்து நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். தினமும் அனுமன் சாலிசாவை படிக்க வேண்டும். உச்சரித்தே இருக்க வேண்டும், ஓம் அம் அனுமன் நமக என்று. அவ்வாறு நீங்கள் சொல்கின்ற பொழுது கல்வியிலே மேன்மை ஏற்படும். ஏனென்றால் கோச்சார ரீதியாக கிரகநிலைகள் சரியில்லை. எனவே படிப்பிலே தடைகள் ஏற்படலாம், சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். இவற்றையெல்லாம் இறை வழிபாட்டின் மூலம் நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும். உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்பிலே தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் கல்வியிலே மேன்மை ஏற்படும்.
பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் எப்பொழுதும் தனுசு ராசி மாணவர்களை விரும்புவார்கள். ஆகையால் அத்தகைய நிலையிலே அவர்கள் நல்ல ஆலோசனைகள் வழங்குவார்கள். கிரக நிலைகள் சாதகமாக இல்லாத நிலையிலே அவற்றை நீங்கள் பின்பற்ற மாட்டீர்கள். அவற்றை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றினால் குருவால் உங்களுக்கு திருவருள் ஏற்பட்டு கல்வியிலே நல்ல ஒரு மேன்மை ஏற்படும். படிப்பிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தாவிட்டால் சிறு பிரச்சனைகளை உங்களுடைய கல்வியிலே நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும்? பெரிய பண முதலீடு செய்யக்கூடிய துறையாகப்பட்டதே கலைத்துறை. அவ்வாறு பெரிய முதலீடுகள் செய்வதில் சப்பு நீங்கள் இப்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தற்பொழுது கிரக நிலைகள் எதுவும் சாதகமாக இல்லை. தசாபுத்தியந்திரங்கள் சாதகமாக இருந்தால் அவற்றையெல்லாம் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். என்றாலும் பண முதலீடு என்பது உங்களுடைய துறையை பொறுத்தவரை மிகப்பெரிய முதலீடு செய்யக்கூடிய, ரிஸ்க் எடுக்கக்கூடிய, அபாயகரமான ஒரு தொழிலாகப்பட்டது தான் கலைத்துறை. அப்படிப்பட்ட நிலையிலே தற்பொழுது நீங்கள் எல்லா விஷயத்திலும் கடின போராட்டத்தை சந்திப்பீர்கள். அப்படி சந்தித்து வெற்றி பெறக்கூடிய எண்ணமும் ஆசையும் கொண்டவர்கள். போட்டி என்றால் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். எனவே கலைத்துறையை சேர்ந்த உங்களுக்கு போட்டி நிறைந்த இந்த குரு பயிற்சியாகப்பட்டது வெற்றியை கொடுக்கும்படி இறை வழிபாட்டின் மூலம் நீங்கள் சரி செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, போராட்டம் நிறைந்த துறையான அரசியல் துறையிலே இப்பொழுது நீங்கள் போராட்டத்தை தான் சந்திப்பீர்கள். எங்கு சென்றாலும் அனுசரணையான ஒரு நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவும். ஆனாலும் குருவோடைய ராசியில் பிறந்த நீங்கள் எப்பொழுதும் அரசியலே வெற்றி பெறக்கூடியவர்கள். பொதுவாக ராஜகிரகமான தனுசு ராசி என்பது குருவோடைய ராசி. அப்படிப்பட்ட ராஜகிரகத்தை ராசியாதிபதியாக பெற்றவங்களுக்கு அரசியலிலே வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் எப்பொழுதுமே இருக்கும். எனவே உங்களுடைய ஜாதகம் நன்றாக இருந்தால் அரசியலே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. என்றாலும் கோச்சார ரீதியாக கிரகங்கள் சரியில்லை. சனீஸ்வருக்குரிய பரிகாரமாக ஒருமுறை திருநள்ளாறு சென்று வருவதும், ஆலங்குடி சென்று அங்கு இருக்கின்ற பிரகஸ்பதியை குருவை வழிபட்டு வருவதும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மக்களால் பாராட்ட பெறுவீர்கள். புதிய பதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இத்தகைய திரு ஆலயங்கள் சென்று வணங்கிவிட்டு வருவதன் மூலம் மாற்றங்கள் எழுத்தும். மேலும் திருச்செந்தூர் ஒரு முறை சென்று விட்டால் உங்களுக்கு திருப்பம் ஏற்படும். எனவே அவற்றையும் நீங்கள் செய்து வருவது நல்லது. இப்பொழுது நீங்கள் இறை வழிபாட்டை முறையாக செய்ய வேண்டிய காலகட்டங்கள் ஆகும். இதுவரை நாம் பார்த்தது தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சிக்குரிய பலங்கள். குரு பயிற்சிக்குரிய பலங்கள் என்பது அனைத்து தனுசு ராசிக்கும் விரயத்துக்கு வருகிறார். 30-40%. நான் ஏற்கனவே கூறியதுவாறு உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படைத்தான் முழுமையாக எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். எனவே ஒருமுறை நல்ல ஜோதிடம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும். என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசிய நிலை என்னை அழைத்து உங்களுடைய பலாபலங்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலையும் அழைத்து உங்களுடைய பலாபலங்களை வீடியோ சேட் மூலியமாகவும் வாய்ஸ் சேட் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம். நான் சென்னையில் இருப்பதனால் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பலாபலங்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் தகுந்த ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னுடைய அலுவலகத்தில் நேரில் வந்து உங்களுடைய பலாபலங்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் என்னை நீங்கள் ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை ஃபாலோ செய்யலாம். அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்றும் புதிதான வீடியோக்கள் அது உங்களுக்கு உடனுக்குடன் அறிவிக்கும். மேலும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும், இந்த குரு பேச்சிலே உங்களுக்கு எல்லா விதமான யோகத்தையும் நன்மையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.